நீ அடுத்ததாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 6வது தங்கத்தை முத்தமிட்டது இந்தியா. ஊசு போட்டியில் வெள்ளிப்பதக்கம் என்றும் அசத்தல். रोशनी मेरा चाहेगी कि अब एक जबरदस्त पलटवार करे कि चेन्नई पांडी बाजार சாலையில் திடீரென்று உருவான பத்தடி ஆழ பள்ளம் மாற்றுப்பாதையில் திருப்பி விடப்படக்கூடிய வாகனங்கள் கர்நாடகாவில் லாரி ஓட்டுநர் தாக்கப்பட்ட பழைய படங்களை வெளியிட்டதாக இரண்டு பேர் மீது வழக்கு பதிவு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பொய் செய்தியை பரப்புவோர் மீது நடவடிக்கை என்று டிஜிபி அலுவலகம் எச்சரிக்கை சனாதனத்திற்கு எதிராக பேசுபவர்கள் நாட்டை பிளவுபடுத்த பார்ப்பதாக ஆளுநர் ஆர் என் ரவி குற்றச்சாட்டு சனாதன தர்மத்திலேயே பாரதம் உருவானதாகவும் விளக்கம் தமிழ்நாட்டில் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் அரசு பணிக்கு 50,000 பேர் தேர்வு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி அதிமுகவில் புதிதாக 5 மாவட்ட செயலாளர்களை நியமித்து எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு திருவண்ணாமலை மத்திய மாவட்ட செயலாளராக பெண் நியமனம் சேலம் சின்ன திருப்பதியில் இறுதி ஊர்வலத்தில் பட்டாசு வெடித்த போது விபத்து படுகாயமடைந்த இளைஞர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி சென்னையில் கோடம்பாக்கம் முதல் போரூர் வரை சாலை பழுது பார்க்கக்கூடிய பணிகள் விரைவில் முடிக்கப்படும் நியூஸ் எடி தமிழ்நாடு செய்தி எதிரொலியால் மெட்ரோ ரயில் நிர்வாகம் விளக்கம் புதுச்சேரியில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் காவல் நிலையம் முன்பாக தீக்குளித்த பெண் உயிரிழப்பு உதவி ஆய்வாளர்கள் இருவர் ஆயுதப்படைக்கு மாற்றம் வாணியம்பாடி அருகே பள்ளி வளாகத்தில் தோண்டிய பள்ளத்தில் 2 மாணவிகள் உயிரிழப்பு நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக ஒப்பந்ததார தலைமை ஆசிரியர் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு சனாதனம் இல்லாமல் வாழ முடியாது என்று கூறியுள்ள ஆளுநர் ரவி சனாதனத்துக்கு எதிராக பேசுவோர்கள் நாட்டை பிளவுபடுத்த பார்ப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை அண்ணாநகர் ஸ்ரீ பாலிமர் மடத்தில் நடந்த உடுப்பி தீர்த்த சுவாமி சனாதன உற்சவ வழிபாடு நிகழ்ச்சியில் ஆளுநர் ரவி கலந்து கொண்டார் பின்னர் அவர் பேசுகையில் பாரதம் உருவானதே சனாதன தர்மத்தில்தான் என்றும் சனாதனத்தில் எல்லாம் இருப்பதாகவும் கூறினார் அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியா என்பது பாரத் என்று அம்பேத்கர் குறிப்பிட்டிருப்பதாகவும் பாரத் என்பது சனாதன தர்மத்தின் எடுத்துக்காட்டாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார் And anyone who is trying to eradicate it, anyone who is trying to do harm to it, we must realize their agenda is to break this country. Because the core strength of Bharat is Sanatana. Sanatana Dharmathin Mikavum Mukhiyamana Pagudiyaga Tamilnadu Irupadagavum Kurippitta Aalunar Ravi. சனாதனம் தர்மமாகியவை உலகத்தின் தேவையாக உள்ளதாகவும் பேசினார் முன்னதாக ஆளுநரை கிண்டியில் உள்ள அவரது மாளிகையில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் சந்தித்து பேசினர் அப்போது அரசியல் சாசனத்தின் பெயரால் பதவி பிரமாணம் ஏற்றுவிட்டு சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசி வரும் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் சேகர்பாபு ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு அளித்ததாக நிர்வாகிகள் தெரிவித்தனர் குறிப்பிட்ட அமைச்சர்கள் மேல் ஆக்ஷன் எடுக்கும் மத்திய அரசாங்கம் குறிப்பாக தமிழக அரசாங்கம் மீது ஒரு ஒரு கண்டனத்தையும் ஒரு ஒரு அறிவுரையும் சரியான முறையில் செலுத்தி அவர்கள் கருத்தை வாபஸ் வாங்கும் வகையில் இன்னைக்கு கவர்னரை சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை தெரிவித்திருக்கின்றோம் இந்நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி 2 நாள் பயணமாக தென்காசி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களுக்கு இன்று புறப்படுகிறார் இதனைத் தொடர்ந்து குற்றாலத்தில் விவசாயிகள் மற்றும் வேளாண் தொழில் முனைவோர்களை இன்று மாலை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்கிறார் தொடர்ந்து குயவர்களை சந்திக்கும் ஆளுநர் அவர்களின் கோரிக்கைகள் குறித்து கேட்டறிகிறார் பின்னர் சிவசைலத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு செல்கிறார் அதன் தொடர்ச்சியாக கோவிந்த் பாப்பேரி உள்ள சோகோ கிராமத்திற்கு நாளை செல்கிறார் பின்னர் பூலித்தேவர் அரண்மனைக்கு சென்று பார்வையிடும் ஆளுநர் ஒண்டிவீரன் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்த உள்ளார்
தீப்பெட்டி தொழிலாளர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ளும் அவர் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள காமராஜர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் தாக்கப்பட்ட பழைய படங்களை தற்போது நடைபெற்றது போல சமூக வலைதளங்களில் பதிவிட்ட மதுரை மற்றும் நெல்லையைச் சேர்ந்த இருவர் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாக டிஜிபி அலுவலகம் தெரிவித்துள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. வினாடிக்கு 3000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்க வேண்டும் என்று காவிரி நதிநீர் ஒழுங்காற்றுக்குழு அளித்த பரிந்துரை இன்று அமலுக்கு வருகிறது. இந்நிலையில் நீர் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா தலைமையில் பாஜகவினர் நேற்று போராட்டம் நடத்தினர். அப்போது மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமியும் கலந்து கொண்டார். மேலும் நீர் திறக்கும் பரிந்துரைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தை நாட உள்ளதாக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தமிழ்நாடு டிஜிபி அலுவலகம் வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் சில ஆண்டுகளுக்கு முன்பு பெங்களூருவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் தாக்கப்பட்ட படங்களை தற்போதைய சம்பவம் போல சமூக வலைதளங்களில் பரப்பி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படங்களை மதுரை கருப்பாயூர் அணியைச் சேர்ந்த சீமான், நெல்லையைச் சேர்ந்த செல்வன் ஆகியோர் வெளியிட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சீமான் மீது 6 பிரிவுகளில் மதுரை மாவட்ட காவல்துறை தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும், செல்வின் மீது புகாரின் பேரில் 3 பிரிவுகளில் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தாரும் வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிப்படை அமைத்து இருவரையும் தேடி வருவதாகவும், அவர்கள் விரைவில் கைது செய்யப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் டிஜிபி அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதுபோன்று பதற்றத்தை விளைவிக்கும் வகையில் பொய் செய்திகளை பரப்பும் நபர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் உள்ள கார் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. மறைமலை நகரில் அண்ணா சாலையில் யாசாகி கார் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை செயல்பட்டு வந்தது. இங்கு 1800 மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வரும் நிலையில் நேற்று இரவு 8:30 மணிக்கு தொழிற்சாலை கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. கிடங்கு முழுவதும் தீ மளமளவென பரவியதால் அப்பகுதியை புகை மண்டலமாக காட்சியளித்தது. உடனடியாக பணியில் இருந்த ஊழியர்கள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. மறைமலை நகர் மகேந்திரா சிட்டி பகுதிகளிலிருந்து 12 மேற்பட்ட வாகனங்களில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது தெரிய வந்துள்ளது. மதுரையில் கடன் தொல்லையால் 12 மகள் மற்றும் மனைவியுடன் முன்னாள் ராணுவ வீரர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரை சர்வேயர் காலனி ஆவின் நகரைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரரான ரமேஷ் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்தார். அவரது வீடு கடந்த 2 பூட்டப்பட்டிருந்த நிலையில் அதிலிருந்து துர்நாற்றம் வீசியது. சந்தேகமடைந்த அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். அதன் அடிப்படையில் அங்கு சென்ற காவலர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து பார்த்தபோது முன்னாள் ராணுவ வீரரான ரமேஷ், அவரது மனைவி விஷாலினி, 12 மகள் ரமீசா ஆகியோர் உயிரிழந்த நிலையில் கிடந்தனர். 3 பேரும் தற்கொலை செய்து கொண்டது பிரேத பரிசோதனையில் உறுதியானது. முதற்கட்ட விசாரணையில் ரியல் எஸ்டேட் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு கடன் தொல்லையால் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்துள்ளது.